மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளரும் நத்தம் ஒன்றிய பெருந்தலைவருமான ஆர்.வி.என். கண்ணன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு வளர்த்தூவி மரியாதை செலுத்தி பின்னர் 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் ஹோப் காலேஜ் பகுதியில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் K.R. ஜெயராம் புரட்சித் தலைவியுடன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி தீபம் காண்பித்து அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள நகரக்கழக சார்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா ஆகியோர் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் நகரக்கழக செயலாளர் M. கூத்தன், மாவட்ட பொருளாளர் P.K. பரசுராமன் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் K.C. வீரமணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக மாவட்ட ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை மாநில தலைவர் இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் கொக்கரக்குளத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் கணேசராஜா தலைமையில் அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செய்தனர். பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முத்துக்கருப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சித் தலைவி ஜெயலலிதா மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் M.K. செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் வந்தியூரில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் திடல், தேர்வீதி, தவிட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அதிமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முன்னதாக ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். கடலூரில் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் அறிவுறுத்தலின் பேரில் கீரப்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் அதிமுகவினர் புரட்சித் தலைவி மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணி தலைமையில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு நகர அதிமுக சார்பில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் நகர அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்ட புரட்சித் தலைவியின் உருவப்படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்.
ஓரிக்கை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு ஒன்றிய செயலாளருமான வே சம்பத்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் நகர செயலாளர் பாபு, தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஆர் பசுபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.